அனைத்து மக்களும் ஒரு அச்சப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவை ஆளும் பாரத பிரதமர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் கொண்டு வரப்பட்ட என்பிஆர் என்ஆர்சி, இதை அடித்தளமாக கொள்ளப்பட்ட சிஏஏ உள்ள சட்டத்தை அமுல்படுத்துவேன் என்று சொன்னதன் விளைவு உலகத்தையே ஆட்டி படைத்திருக்கிற கொரோனா என்கிற வைரஸை விட கொடிய ஒரு வைரஸ் நோயாக இந்தியாவை இந்த சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி பரவிக்கொண்டிருக்கிறது. டெல்லியின் தலைநகரில் சுமார் 53 பேரை அது படிகொண்டிருக்கிறது இந்த என்பிஆர். அதன் தொட்டு பல்வேறு பகுதிகளில் சுமார் அந்த 53 80 பேர் இதுவரை இந்த வைரஸுக்கு பலியாகியிருக்கிறார்கள். இந்த சட்டத்தின் வழியாக ஆர்எஸ்எஸ் வேண்டுமானால் சாதித்தோம் என்று சொல்லலாம். ஆனால் மனிதநேயமிக்க ஜனநாயகத்தில் மிகவும் பாதிக்கக்கூடிய இந்த செயலால் இதை அறிந்து கொண்டவர்கள் வாக்களித்தவர்கள் கூட தவறு என்று 13 மாநிலங்கள் இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று தீர்மானங்கள் போடப்பட்டுவிட்ட இந்த நிலையில் நேற்றைய தினம் கூட தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் எனக்கே ஆதாரமில்லை என்று சொல்லியிருக்கிறார். நான் எப்படி ஏழை வாழை மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க முடியும், மற்றவர்கள் எப்படி கொடுப்பார்கள் என்று. சமீபத்தில் இந்தியாவில் ஒக்கி புயல், கஜா புயல், சுனாமி போன்ற பல்வேறு மனிதர்களை பாதிக்கக்கூடிய ஆடிப்பேரடைகள்லாம் வந்து இருக்கக்கூடிய ஆதாரங்களெல்லாம் கொண்டு செல்லவிட்ட நிலையில் 130 கோடி மக்களும் இன்று குடியுரிமை கேட்டு விண்ணப்பிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் அனைவருமே ஒரே சொல்லில் அகதிகளாகிவிட்ட பெருமை ஆளுகிற ஆட்சியாளருக்கு உண்டு. குடியுரிமை சட்டம் எதன் வழியாக உள்ளே நுழைகிறது என்றால் அவர்கள் சொல்லுவது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பார்டரில் வரக்கூடிய அகதிகளுக்கு நாங்கள் குடியுரிமை தருவதற்காக போடப்பட்ட சட்டம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அது இமிக்ரேஷன் என்று ஒன்று உண்டு. அந்தந்த மாநிலங்களில் ஏர்போர்ட்டுகளில் பார்டர்களில் இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் அதுக்கான புலனாய்வுத்துறை எல்லாமே இருக்குது. அது அங்கு தான் வர வேண்டுமே ஒழிய ஏற்கனவே இந்தியாவில் குடியுரிமை பெற்று நான் இந்தியன் என்று வாழக்கூடிய மக்களை மீண்டும் உன்னுடைய குடியுரிமை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு கேலிக்குத்தான ஒன்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையை உணர்ந்து கொண்ட ஏனைய 13 மாநிலங்கள் தன்னுடைய நிலையை அறிவித்துவிட்ட நிலையில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் 8 கோடி மக்களுக்கும் அவர்தான் முதலமைச்சர், மாண்புமிகு முதல்வர், முன்னாள் முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியில் இருந்திருந்தால் இதற்கான சூழ்நிலையை ஆரம்பம் முதலே முளையில் கிள்ளி எறிந்திருப்பார். அவருடைய பெயரால் இயங்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இதுவரை இன்றும் சுமார் 60 நாட்களுக்கு மேலாக இதை நடைமுறைப்படுத்துவோமா மாட்டோமா என்று இன்னும் அவர்கள் நதி மூலம் ரிஷி மூலம் பார்ப்பதை விட்டுவிட்டு நாளைய தினம் நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்ஆர்சியை என்பிஆரை நடைமுறைப்படுத்த மாட்டோம், சிஏஏவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பழைய சூழ்நிலையில் உள்ள சென்செக்ஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மட்டுமே நடத்துவோம் என்ற சூழ்நிலையை தீர்மானத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அறிவிக்க வேண்டுமாய் இதன் வழிமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அந்த அறிக்கையின் வழியாகத்தான் தமிழகம் ஏற்கனவே அமைதி பூங்காவாக இருக்கிறது. அந்த அமைதி பூங்காவை காத்திட எந்தவிதமான துன்பங்களும் இந்த மக்களுக்கு ஏற்படாமல் இருந்திட மாண்புமிகு முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்கள் இதற்கான அடிப்படையை நாளைய தினம் தொடங்கி பொதுமக்களுக்கு ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டுமாய் இதன் வழியாக எனது கோரிக்கையை வைத்து நிறைவு செய்கிறேன்.